அனைவருக்கும் அறிவனின் அன்பு கலந்த வணக்கங்கள். கடந்த சில வாரமாக நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதை தொட்டு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. தோட்டம் போட இடம் இல்லாதவங்க, மற்றபடி உடம்பு பலவீனமாக உள்ளவங்க, வயோதிகர்கள் எப்படி பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். வாங்க. வீட்டு மின்னுக்கு தோட்டம் போட இடம் இல்லைன்னா எப்படி செய்யலான்றத நம்ம அண்டை வீட்டுக்காரரான ஆத்தி அவர்கள் வீட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ ஆத்தி. ஹலோ. பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தி அவர்கள் வந்து அக்வா போனிக்கின்ற முறையில் காய்கறி செடிகள் வளர்க்குறாரு. வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலி மாரி கட்டி அதில் வந்து இந்த மாதிரி வெள்ளை சின்ன ஜாடிங்களை வந்து மாட்டி விட்டுட்டு அதில் மண் கொட்டி இங்கே பார்த்தீங்கன்னா கடுவுக்கீரை எவ்வளோ நல்லா வளர்ந்து வருது பாருங்க. சொந்தமாக சமைச்சிக்கலாம். அப்படியே பாருங்கள், கீழே சேலட் கீரை இருக்குது. சேலட் இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட வந்தீங்கன்னாக்கா இது வந்து தண்டுக்கீரை வகையை சேர்ந்தது. சரிங்களா, எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் அப்படியே வாங்க, கூடயே வாங்க. இந்த கீரை வகைகள் பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள் இதிலேருந்து தான் தண்ணி போய் அந்த அதுக்கு உரமாக மாறுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் கூட செய்யலாம். வேலை முடிஞ்சு வந்து வீட்டு மண்ணுக்கு மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கு சொந்தமாகவும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம், சமைச்சிக்கலாம். இது ஒரு நல்ல உடற்பயிற்சியும் கூட. இங்கே பார்த்தீங்கனாக்கா இது வந்து சக்குலன் பிளான். இது வந்து ஆத்தியோட மனைவி அவர்கள் வந்து இதை பயிரிடுறாங்க, பொழுதுபோக்காக செய்கிறாங்க. இது வந்து எளிதாக வளரக்கூடிய செடி. இது வந்து ஸ்பெஷலாக மண் வாங்கி நடுறாங்க. அந்த மண் வந்து வேர்கள் நல்லா படரவும் அந்த வேர்களுக்கு வந்து நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. கீழே பார்த்திங்கனா அதே வகையில் வித்தியாசமான செடிகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பூச்செடி வகைகளை சேர்ந்தது. இதெல்லாம் வந்து வீட்டு மண்ணுக்கு சிறிய இடத்துலையே செய்கிறாங்க. அதுபோல் நீங்களும் செய்யலாம். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை தான் இவங்க வந்து பாவிக்கிறாங்க, உபயோகிக்கிறாங்க. இதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட் கஸ்வாலுஸ்டா. இது வந்து எரிச்ச மண்ணில் செய்கிறது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மண். இதை வந்து அந்த செடிகளுக்கும் பாவிக்கலாம், காய்கறி செடிகளுக்கும் பாய்க்கலாம். கிட்ட வந்து பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வந்து இந்த சக்குலன் பிளான்ட்டுக்கும் காய்கறிகளும் பாய்ச்சா நல்லா வளருதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா. சரிங்க. ஓகே, இப்போ திருமதி ஆத்தி அவர்கள் நம்மளுக்கு எப்படி இந்த சக்குலன் பிளானை பயிர் செய்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுதான் நம்ம நடப்போகிற செடி. கீழே பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான மண் வகைகள் இருக்குங்க. இது வந்து நம்ம நடப்போகிற ஜாடியில் வந்து செரம்சைட் என்று சொல்ல போகக்கூடிய சின்ன சின்ன கற்கள் வகையை சேர்ந்த மண்ணை வந்து அடியில் போட்டுடணும். அப்போ வந்து தண்ணி வந்து கீழே ஓடிடும். அப்போ வந்து ரொம்ப ஈரம் இருக்காது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேர்லைட் என்று சொல்ல கூட சின்ன சின்ன வெள்ளையான கல் வகையை சேர்ந்த மண் தான். இது வந்து தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கொள்ள தன்மை உள்ளது. இது பார்த்தீங்கனாக்கா இது பேர் வந்து பியூமிஸ். பியூமிஸ் வந்து அதோட கொஞ்சம் பெரிய மண் வகையை சேர்ந்தது. ரொம்ப தண்ணியை இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா பீட் சாயில்னு சொல்லக்கூடிய முதல் நம்ம காட்டணும்ல அந்த பையில் இருந்த மண், எரிக்க வைத்த மண். இது பார்த்திங்கன்னா நம்ம நெல் பயிரில்
அறுவடை செஞ்ச உடனே அந்த அரிசியை எடுத்துட்ட உடனே தனியாக உள்ள அந்த தோல், சரிங்களா, அதாவது ரைஸ் ஹஸ்க். இப்போ இது நம்ம நாளையும் நம்ம சேர்ந்து கிண்ட போகிறோம், சரிங்களா. நல்லா கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து இதை ஜாடிக்குள்ளே போட போகிறோம். ஜாடிக்குள்ளே நல்ல அளவு பார்த்து போட்டுட்டு அந்த செடியை வந்து சக்குலன் பிளானை இது உள்ள வச்சுட்டு இன்னும் மண் கொஞ்சம் கூட போடலாம். அப்போ அது உள்ளே வந்து நிற்கும். நல்லா சுற்றிலும் மண் போடுங்க, அது ஆடாத அளவுக்கு நீங்கள் மண் போடணும். ஓகே, இப்போ மண்ணை நல்லா எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கனாக்கா இந்த சக்குலன் பிளான் இப்பொழுது நட்டாச்சு. இதையும் நீங்கள் ஒரு வியாபாரமாகவும் செய்யலான்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது வந்து பொழுதுபோக்காகவும் செய்யலாம், நீங்கள் வியாபாரமாகவும் எடுத்து செய்யலாம். ஏன்னா இந்த செடி வந்து ரொம்ப நாள் இருக்கும், அப்போ இது வந்து நிழலான இடத்துல நல்லா செய்யலாம். இரவு நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும், சரிங்களா. இன்றைய வீடியோவில் நம்ம எளிமையான முறையில் எப்படி நடக்கிறது மற்றும் எளிமையான முறையில் தோட்டம் எப்படி வீட்டிலே செய்கிறது பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அறிவோம், உயர்வோம். அத்தி பாய் பாய் பாய். லாலா ப்ரொடக்ஷன்ஸ்.